ஏற்றாத ஒரு குடிக்கம்பத்தை எடுப்போம் என்று ஏறத்தாழ 300 காவலர்கள், உயர் அதிகாரிகள் ஏதோ மிகைய போர்க்களம் நடப்பதை போல ஒரு காட்சியை உருவாக்கி இங்கு நின்று கொண்டிருப்பது தமிழக பாஜகவின் வளர்ச்சியை பொறுக்காத திராவிட மாடல் அரசின் செயல் என்றுதான் நாங்கள் கண்டிக்கிறோம். இதை இதோடு விடப்போவதில்லை. தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான கொடி மரங்கள் அனுமதி இல்லாமல் இருக்கிறது. யாரும் அனுமதி வாங்குவதே கிடையாது. நினைத்தால் ஒரு விழா என்று பொங்கல் விழா, அந்த விழா, இந்த விழா, பிறந்தநாள் விழா என்று கொடியேற்றி கொண்டு போவது சாதாரண விஷயம் தமிழகத்தில். இது ஊடகங்களுக்கு மிக நன்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும். இதெல்லாம் மறந்துவிட்டு என்னமோ சட்டமும் நியாயமும் உங்கள் மீது மட்டும்தான் திணிக்கப்படும் என்பதை போல ஒரு வேடிக்கை காட்டி ஒரு ஏமாற்று வேலை செய்து இன்றைக்கு பாஜகவை வஞ்சிக்கிற விதமாக ஒரு கொடியேற்றாத கொடிக்கம்பத்தை எடுப்பதற்கு பிடிவாதம் பிடிக்கிறார்களே, இவர்களை எல்லாம் நான் வேடிக்கையாகத்தான் பார்க்கிறேன். ஒரு சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் திருமணம் நின்றுவிடும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் கனவு பழிக்காது. தமிழக மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்களுடைய வஞ்சக செயலை. அவர்கள் பார்த்து நினைக்கிற வஞ்சக செயலில் இன்றைக்கு நடந்திருக்கிற வஞ்சக செயலும் தமிழக மக்கள் மனதில் இடம்பெறும் என்பது நிச்சயமான உண்மை. இதை எதிர்த்து நீதிமன்றம் சொல்லும். தமிழகத்தில் எல்லா கொடிமரத்தையும் நீங்க பாருங்க, அனுமதி இல்லாத கொடிமரத்தை பூரா எடுங்க. கொடியே ஏற்றாத ஒரு பைப் எடுக்க வந்தவங்க நீங்க, எல்லா கொடிமரம் ரோட்ல இருக்கிறது வேடிக்கை பார்க்கிற அதிகாரிகள், சட்டம் நீதி எல்லாம் ஒருதலை பட்சமா தான் செயல்படுமா? எல்லாருக்கும் பொதுவா இல்லையா? சுதந்திர நாடே இல்லையா? யார் வேணுமானாலும் எங்க வேணுமானாலும் இதை வைக்காத எடுக்காதன்னா 500 பேர் சேர்ந்து கோசம் போட்டா எடுத்துருவோமா? அப்ப ஒவ்வொரு இடத்துல இது நிலை நீடித்தாலும் என்ன ஆகும்? இது வந்து அதிகாரிகள் இதை வந்து விதமா இருக்கக்கூடாது. இப்ப கமிஷனர் இங்க வந்து கொண்டிருக்கிறார், ஆணையர் திரு அமல்ராஜ் அவர் வர்றாரு. அவர் வரட்டும், நாங்க ஒரு நியாயம் கேட்டுதான் இங்க இருந்து கிளம்புவோம். அதற்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள், தொண்டர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க.